ஹாய் கைஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பிளானட். இன்னைக்கு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். கதைன்னு சொல்கிறத விட உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து கதையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் நமக்கு படம் பார்க்கும்போது ஃபுல்லுமே இருக்கும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் யாரும் ஒரு லேடி தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்துட்டுருக்க. அந்த சீனை அங்கே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயின் லோரி ஏதோ ஒரு சின்ன பையனை தூங்க வச்சிட்ருக்காங்க. அப்போது அதே வீட்டில் ஏதோ ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது. டாமுங்கிற ஒருத்தர் இறந்துட்டாரு. ஸோ அவரோட வைஃப் சிண்டி தான் இப்போ வரவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சிண்டி வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ கீழே எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அப்படியே மாடிக்கு வராங்க. அங்கே தான் சிண்டியோட பையன் டைசனை தான் நம்ம ஹீரோயின் தூங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ வந்தவங்கக்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல, எல்லோரும் இங்கேருந்து போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சிண்டி வருத்தத்தோடு சொல்லிட்டுருக்கேன். வந்தவங்க எல்லோரும் கிளம்பிட நம்ம ஹீரோயினும் சிண்டியும் கீழே வந்து பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அப்போ சிண்டி அழ ஆரம்பிக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் இல்லாமல் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு. நான் இருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கும், நீயும் உன் பையனும் தான் இனிமேல் என்னோடய ஃபேமிலி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டுருக்க. இப்படியே 5 வருஷம் ஓடி போகுது. சிண்டி பார்த்தீங்கன்னா ஏதோ கவிதைலாம் எழுதுவாங்க. ஸோ அப்படி அவங்க டைரியில் கவிதை எழுதிக்கிட்டு கிச்சனில் வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கே தான் சமையல் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ சிண்டி அவங்க பையன் டைசன் கூடவே அவங்க வீட்டிலேயே தங்கியிருக்காங்க. இவங்களை தனியாக விட்டுட்டு போகவே இல்லை இந்த 5 வருஷமாக. அப்போ சிண்டி என்ன கவிதை எழுதியிருக்காங்கன்னு படிக்கலான்னு ஹீரோயின் அந்த புக்கை எடுக்க, இல்லை இல்லை அதில் கவிதை மட்டும் நான் எழுதலை, அது என்னோடய பர்சனல் டைரியும் கூட, அதை நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் தப்பாக நினச்சிக்காதேன்னு சிண்டி சொல்லிட, சரி நான் இன்றைக்கி வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறேன், உனக்கு ஏதாவது வேணுமான்னு ஹீரோயின் கேட்க, நீ பேங்க்கு போய் நம்மளோட லாக்கர்ல இருந்து பையன் டைசனோட அந்த பர்த் சர்டிபிகேட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கூட, நான் அவனுக்கு பாஸ்போர்ட் வாங்கணும், அதுக்காக தான் எங்கேயாவது அவனை வெளிநாட்டுக்கு கூட்டு போகலான்னு ஆசைப்படுறேன் சும்மா வெக்கேஷனுக்காக, என் ஹஸ்பண்ட் டாம் இருந்திருந்தா கண்டிப்பா அவனை கூட்டு போயிருப்பாருலாம் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா டைசன் வரான். அவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் பேஸ்பால் டீமில் இருக்கான், இன்றைக்கி ஏதோ மேட்ச் இருக்குது. ஸோ ஸ்கூலில் பேஸ்பால் மேட்ச் நடந்துட்டுருக்கேன், ஆடியன்ஸில் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு டைசனை என்கரேஜ் பண்ணிட்டுருக்கேன். சிண்டி பார்த்தீங்கன்னா அந்த கேன்டீனில் சும்மா பாப்கார்ன் கொடுத்துட்ருக்காங்க, அவங்களும் அங்கே பையனுக்காக என்கரேஜ் பண்ணி கத்திட்டுருக்கேன். கரெக்டாக ரேண்டின்னு ஒருத்தர் பாப்கார்ன் வாங்குறதுக்கு வராரு. நான் தான் அவங்க பையன் டைசனோட கோச், அவன் நல்லாவே பேஸ்பால் விளையாடுறான், ஸோ அவனுக்கு இது மூலிமா ஸ்காலர்ஷிப் எல்லாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த ரேண்டியோட பையன் கிரெக் அங்கே வரான். வந்த உடனே அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நம்ம சிண்டியை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எங்கள் அப்பா கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுடுறான். ரேண்டிக்கு சிண்டிக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுது, ஏ என்னடா பெரியவங்ககிட்ட எப்படியா பேசுவ அப்படின்னு ரேண்டி பையன் கிட்ட சொல்ல, இதில் என்ன இருக்குது சின்ன பையன் தெரியாமல் சொல்லிட்டான், அவன் சொன்னதே க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சிந்தியும் சொல்ல, ரேண்டி இப்போ சொல்கிறாரு எனக்குமே உங்களை இன்னொரு தடவை பார்க்கணுன்னு தோணுது, உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு நம்பர் எழுதி கொடுத்துட்டு அவர் போக. அன்னைக்கு நைட்டே சிண்டி கால் பண்ணி ரேண்டிக்கு பேசுகிறாங்க. அடுத்த நாள் ரேண்டி சிண்டியோட வீட்டுக்கே வந்துட்டு ஹீரோயின் கதவை திறந்து விட்டு பேசிட்டு இருக்காங்க. வீடு ரொம்ப சூப்பராக இருக்கே, நீங்களும் சிண்டியும் சேர்ந்து வாங்கின வீடா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ரேண்டி கேட்க, இல்லை இல்லை இது சிண்டியோட வீடு தான், அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுலேருந்து நான் இங்கே தங்கிட்டு இருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் நல்லாவே சம்பாரிச்சிட்டு இருந்தாரு இறக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அப்போவே இந்த வீட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. கரெக்டாக சிண்டி வராங்க. அப்படியே ரேண்டி கிட்ட பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போக, டைசனை நம்ம ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வெளியில் போனவங்க ஏதோ ஒரு பிரிட்ஜில் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ சிண்டி ரேண்டி கிட்ட கேட்டு பார்க்குறாங்க, உங்கள் ஒய்ஃப் அதாவது கிரெகோட அம்மாவுக்கு என்னாச்சுன்னு. 2 வருஷம் முன்னாடியே என்னோடய ஒய்ஃப் ஜானிஸ் இறந்து போயிட்டாங்கன்னு ரேண்டி சொல்ல, அன்றைக்கி நைட்டு அப்படியே சிந்தியை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவர் போக, ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவங்க சிந்தியை ரொம்ப நாளாக இவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்ததே கிடையாது. ஸோ உங்கள் டேட்டிங்கெல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்க, எனக்கு ரேண்டியை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிறான், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கான்லாம் சொல்லி பேசிகிட்ருக்கேன். அப்போ ஒரு நாள் ரேண்டி வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரேண்டியோட 5 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கிற ஜானுங்கிற ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவர் அங்கே செகண்ட் ஒய்ஃப் மேகனோட நின்றுட்டுருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் அவருக்கும் பிறந்த பொண்ணு தான் டேனான்னு ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு இப்போ ரேண்டி கூட நின்று ஏதோ பேசிட்டு இருக்க. இந்த மேகனை அந்த டேனாக்கு பிடிக்காது, என்னதான் இருந்தாலும் அம்மா இடத்துல வேற ஒருத்தங்க வந்துட்டாங்க இல்லையா, அதனால பிடிக்கல. ஸோ இந்த மேகன் அவளை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க, இவங்களை வந்து மீட் பண்ணு அப்படின்னு ஹீரோயினை சொல்லி. ஆனால் அவள் வரவே மாட்டேங்க, ரேண்டி கூடவே நின்றுட்டுருக்கான். இதுவே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணுது, ரேண்டி அந்த பொண்ணு டேனா கிட்ட பிஹேவ் பண்ணுற விதத்தை பார்த்து. அப்போ அங்கே சிண்டி வரவே, நான் டேனா கூட பழகிறத தப்பாக நினச்சிக்காத, அவங்க அம்மா அப்பா அதாவது ஜான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு டைவர்ஸ் ஆகும்போது இந்த டேனா ரொம்பவே கஷ்டப்பட்டா, ஸோ அந்த டைமில் தான் நான் அவள் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பித்தேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்க. டேனா போயிட்டு ரேண்டிக்கு அதில் ஏதோ ரகசியம் சொல்லிட்டுருக்கா. என்னன்னு பார்த்தா டேனா வெயிட் லாஸ் எடை குறைக்கிறதுக்காக ஏதோ சில டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறான். ஸோ அப்படி இப்போ 3 கிலோ குறைஞ்சதாகவும் ஒவ்வொரு கிலோ குறையிறதுக்கும் $100 ரேண்டி டேனாக்கு கொடுப்பாருன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அந்த பொண்ணை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக, ஸோ இப்போ நான் இவளுக்கு $300 கொடுக்குறேன்னு கொடுத்துட்ருக்கேன். இதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு வித்தியாசமாக தெரியுது. அப்போ ஹீரோயின் வெளியே சாப்பிட்ட தட்டெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது மிலிட்ரி யூனிஃபார்ம்லாம் அங்கே இருக்கிறத பார்த்துட்ருக்க. ரேண்டி வந்து சொல்கிறான், ஆமாம் நான் மிலிட்ரியில் இருந்தேன், 2 தடவை வெளிநாட்டு போர்லலாம் கூட போய் நான் சண்டை போட்டிருக்கேன், ரொம்பவே மோசமான டைம் அதுன்னு சொல்லிட்டுருக்கேன். ஹீரோயின் கையில் இருக்கிற தட்டை பார்த்துட்டு
நீங்கள் எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னு கிரெக்கை கூப்பிட்டு இதை வாங்கிட்டு போய் ஒழுங்காக கிச்சனில் வை அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி சொல்கிறான் அந்த ராண்டி. என்னடா அது அப்படின்னு ஹீரோயின் பார்த்து முடிச்சுட்டு இருக்க. ஒரு பையன்கிட்ட எப்படியா பேசுவாங்க அப்படின்னு நினைக்க, இல்லை இல்லை மிலிட்ரியில் இப்படி தான் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக நடந்துப்போம், அதே மாதிரி டிசிப்ளினோட அவனை வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கேட்குறாங்க, உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஜானிஸ் எப்படி இறந்து போனாங்கன்னு, அவளுக்கு மலை ஏறுறதுனா ரொம்ப பிடிக்கும், அப்படி ஒரு தடவை நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக போய் மலை ஏறிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி ஒரு ஹைட்லேருந்து கீழே விழுந்து அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட, ஹீரோயினுக்கு என்னடா இது கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு இந்த ஆள் அப்படின்னு தோணிட்டு இருக்க. ராண்டி சிண்டியை சந்திச்சு கொஞ்சம் நாள் தான் ஆச்சு, ஆனால் அவங்கள ரொம்பவே பிடிச்சி போனதுனால சிண்டி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு ராண்டி. ஸோ ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த மோதிரத்தை சிண்டி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட காமிச்சிட்டே கேட்குறாங்க, உனக்கு ராண்டியை பிடிச்சிருக்கா நீ என்ன நினைக்கிறன்ட்டு. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு ஓகே தான், ஆனால் சில நேரம் அவரை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தோணுதுன்னு ஹீரோயின் சொல்ல, இதை விட யாருமே என்னை நல்லா பார்த்துக்க முடியாது, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், ப்ளீஸ் நீயும் ஒத்துக்கோ அப்படின்னு சிண்டி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண கல்யாணமும் நடந்து முடியுது. ஸோ அப்படி எல்லாரும் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது ஏதோ சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது பாட்டிலில் வைன் தீந்து போச்சுன்னு அந்த பையன் கிரெக்கு கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்கிறான் இந்த ராண்டி. பின்னாடியே நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு போய், உனக்கு இந்த புது குடும்பம் பிடிச்சிருக்கா சிண்டி, உங்கள் அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரியே உன்னை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு கிரெக்கு கிட்ட சொல்ல, ஆமாம்மா தெரியும் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்ல, கரெக்டாக ராண்டி வரான், நீ போய் வைன் பாட்டில் அங்கே வெயின்னு கிரெக்கு அனுப்பி வைக்க ஹீரோயின்ட்ட இப்போ பேசுகிறான், நானும் கிரெகும் இனிமேல் எங்கள் சிண்டி கூட தான் தங்க போகிறோம், உங்களுக்கு இங்கே இருக்கணும்னா இருக்கலாம், இல்லை வேறு வீடு பார்த்துட்டு போகிறதுனா கூட நீங்கள் போகலாம் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்போ சிண்டி ரூமுக்குள்ளேருந்து அவங்க லைட்டாக கத்துற மாதிரியான ஏதோ சத்தம் வருதுன்ட்டு ஹீரோயின் லைட்டை போட்டு இவங்க ரூமில் பார்த்துட்டு வெளியே போகிறாங்க. டைசனும் அங்கே பயந்து போய் நின்றுட்டுருக்கான், என்னாச்சு சிந்தின்னு இவங்க கதவை தட்டுறாங்க, யாரும் திறக்கலை, இவங்களே திறந்துட்டு உள்ளே போனால் அங்கே அந்த ராண்டி சிந்தியோட கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கான், சிந்தி பேச முடியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராண்டியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் சிந்தியை அங்கேருந்து காப்பாற்றுறாங்க, சாரி சிந்தி நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு ராண்டி ஒரு மாதிரி குழப்பத்திலே சொல்லிகிட்டு இருக்க, நீ வாயை மூடுறா அவன் மேலே கையை வைக்காது அப்படின்னு சிந்தியை வெளியே கூப்பிட்டு போக பார்க்குறாங்க ஹீரோயின். இல்லை இல்லை நீ வெளியே போ அப்படின்னு சிந்தி ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ளுறா, என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போது வெளியே வந்த ஹீரோயின் டைசனையும் சமாதானப்படுத்தி நீ போய் தூங்குமான்னு அனுப்பி வைக்க, இங்கே ராண்டி பார்த்தா சிண்டிக்கிட்ட ஏதோ சாரி கேட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில் அந்த ரெண்டு பசங்களுக்கும் ராண்டி மிலிட்டரியில் சொல்லிக் கொடுக்குற அந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு சிண்டிக்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை அவன் போர்லலாம் ரொம்பவே மோசமான விஷயங்களை கண்ணெதிர்க்க பார்த்துருக்கான், அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி தான் இந்த பிடிஎஸ்டின்னு ஒரு நோய் சொல்லுவாங்க. ஸோ இந்த போரில் ஏதாவது ஆக்சிடெண்ட்லாம் இருந்தவங்களுக்கு அதுக்கப்புறமா சில இந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி வரும், ஸோ அதுதான் அவனுக்கு இருக்குது, அந்த இதனால தூக்கத்தில் அவன் தெரியாமல் என் கழுத்தை நினச்சிட்டான், வேறு ஒன்றும் கிடையாது நீ பயப்படாத அப்படின்னு சிண்டி சொல்ல. ஹீரோயின் வாஷிங் மிஷினில் போடுறதுக்காக அழுக்கு துணி ஏதாவது இருக்கான்னு கிரெக் ரூமில் வந்து தேடி பார்த்துட்ருக்க. அவன் பெட்டு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, என்னென்னு பார்த்தா நைட்டு தூக்கத்தில் சுச்சு போயிருக்கான். ஸோ இதை இவங்க பார்த்த உடனே கிரெக்கும் கரெக்டாக அங்கே வரானா, எங்கள் அப்பா கிட்ட இதை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ப்ளீஸ்னு அவன் சொல்கிறான், நீ ஒன்றும் பயப்படாத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக ரேண்டி கிரெக்கை கூப்பிட்டுட்டு இவன் ரூமுக்கு வர சவுண்டு கேட்குது, ஐயோ அப்பா வந்துட்டாரேன்னு இவன் சொல்ல ஹீரோயின் கையில் இருந்த கூடை எடுத்து அந்த ஈரமாக இருந்த இடத்துல போட்டு மறைச்சிடுறாங்க. ஸோ ராண்டி வந்து கிரெகை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறான், இந்த விஷயத்த கவனிக்கல. அப்போ ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே டேனாவும் வந்திருக்கா, நாளைக்கு ராண்டியும் சிண்டியும் ஹனிமூனுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ பசங்களை நான் பார்த்துக்கிறேன்னு டேனா சொல்ல, இல்லை இல்லை நானே பார்த்துப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயினை சொல்கிறாங்க. கடைசியில் ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண, அப்பையும் டேனா போயிட்டு எனக்கு இன்னொரு கிலோ வெயிட் குறைஞ்சிருக்குன்னு ராண்டிக்கிட்டருந்து காசு வாங்கிட்டு இருக்கேன், இதுவுமே ஹீரோயினுக்கு தப்பாக தான் தெரியுது. அப்போ சிண்டி போயிட்டு நாளைக்கு கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க, அவங்களுக்கு பிங்க் கலர் ரொம்பவே பிடிக்கும், நிறைய ட்ரெஸ்ஸு பிங்க்கில் தான் வச்சுருக்காங்க. அப்போ ஹீரோயின் சிண்டிக்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, இந்த டேனாவும் ராண்டியும் பழகிறதே வித்தியாசமாக இருக்கே, உனக்கு தப்பாக தெரியலையான்னு, சே அவள் சின்ன பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு அவ்வளோதான் அப்படின்னு சிண்டி சொல்லிடுறேன். சரி உன் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது நல்லா பார்த்துக்கிறாரா ஒன்றுன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அவர் நல்லா தான் பேசுகிறாரு என்ன லவ் பண்ணுறாரு எல்லாம் தான், ஆனால் என்கிட்ட பெருசாக அவர் க்ளோஸாக இல்லை அப்படின்னு இந்த சிண்டி சொல்லி வருத்தப்பட்டுருக்க. இது அவ்வளோத்தையுமே இந்த ராண்டி ஒட்டு கேட்டுட்ருக்கான், அவன் கையில் பார்த்தா சிண்டியோட அந்த டைரியும் இருக்குது. அப்போ ஹீரோயின் கிச்சனில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது பாத்ரூமில் டேனா வாந்தி எடுக்கிற சவுண்ட் கேட்குது. ஸோ இவன் நல்லா சாப்பிட்டதா வெயிட்டு கூடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே சாப்பிட்டது அவ்வளோத்தையுமே வாந்தி எடுத்துடுறான். ஸோ இது ஒரு பிரச்சனையாக அவளுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி டேனா கிட்ட கேட்கவும் அவன் எதுவுமே சொல்லாமல், நீங்கள் இன்னுமே உங்கள் ஃப்ரெண்டு கூட இங்கே தங்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்குமா, வேறு வீடு பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ஹீரோயினை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிடறா. அப்படியே ரேண்டியும் சிண்டியும் ஹனிமூன் கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோயின் பேஸ்மெண்ட்டில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக அங்கே ராண்டியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்
ஜானிஸோட சாம்பல் கிடைக்குது. ஹனிமூன்லேருந்து திரும்பி வந்த சிந்திக்கிட்டா இப்போ ஹீரோயின் இதை சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு டப்பாக்குள்ளே அவரோட ஃபஸ்ட் ஒய்ஃபோட சாம்பலை வச்சிருக்காரு, இதுவே உனக்கு வினோதமாக தெரியலையா? அது மட்டும் இல்லாமல் அவர் பையனையே ஏதோ சோல்ஜர் மாதிரி வளர்க்குறாரு, அவரை பார்த்து பயந்து அவன் நைட்லலாம் சுச்சு போயிட்டுருக்கான் பெட்டில். அதோட அந்த டேனாவையும் இவர் கண்ட்ரோலே வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது, உனக்கு எதுவுமே வித்தியாசமாக தெரியலையா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எப்போ பாரு நீ ராண்டியை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்க, நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா, இதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் சரி வராது, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, உனக்குன்னு ஒரு ஃபேமிலியை நீயே தேடிக்கோ, தயவு செஞ்சு இங்கிருந்து வேற விட பார்த்துட்டு போ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க சிந்தி. அதோட நம்ம ஹீரோயின் வேற வீடு பார்த்துட்டு போயிட, திடீர்னு ஒரு நாள் சிந்தி நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பதட்டமாக பேசுகிறாங்க, என்னாச்சு உனக்கு, நான் அங்கே உடனே வரேன்ட்டு ஹீரோயின் கிளம்பி போனா, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, என் கார் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு, எனக்கு வெளியே கடைக்கு போகணும், ராண்டி இப்போ வேலையில் இருப்பாரு அதனால தான் அவரை கூப்பிடல, உனக்கு தான் காரை பற்றி எல்லாம் தெரியுமே அதான் கூப்பிட்டேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க, ஹீரோயின் வந்து ஏதோ சரி பண்ணுறாங்க, காரு ஸ்டார்ட் ஆகிடுது. சரி ஓகே வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, டைசன் எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, உன்னை நான் அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த சண்டே வாயன் டின்னருக்கு போகலான்னு, சரி ஓகே நான் டின்னருக்கு வரேன்னு ஹீரோயினை அனுப்பி வைக்க, இந்த சிண்டியோட முகமே பார்த்தீங்கன்னா அழுது வடைஞ்சு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. அடுத்த சீனில் இந்த சிண்டியை பிடிச்சி ராண்டி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான், நீ எதுக்கு கடைக்கு போன, உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன், என்ன வாங்கி வச்சிருக்க, தப்பு தப்பாக எல்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கூட அறிவில்லையா, இப்படியா மேக்கப் பண்ணுவேன் அப்படின்லாம் இஷ்டத்துக்கு எல்லாமே அவங்க பண்ணுற தப்பு தாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இதை அந்த ரெண்டு பசங்க நம்ம கிரெக்கும் டைசனும் வெளியே நின்று கேட்டுக்கிட்டே அப்படியே சத்தம் இல்லாமல் போய் சிந்தி ரொம்பவே பயத்துல இருக்காங்க. அப்படி ஒரு நாள் சிந்தி அவங்க டைரியில ஏதோ எழுதிட்டு இருக்க, ராண்டி இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், எவ்வளவு நேரம் கூப்பிடுறது எங்க போனேன்னு கேட்க, இல்ல இல்ல வாஷிங் மிஷின்ல இருந்து துணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சிந்தி சொல்ல, இந்த வாரம் பக்கத்துல இருக்கிற ஒரு லேக்கு நம்ம பசங்களை கூப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போறோம்னு ராண்டி சொல்றான். இல்ல இல்ல இந்த வாரம் எனக்கு ஃப்ரெண்டோட டின்னர் இருக்கு, அதாவது நம்ம ஹீரோயின் கூப்பிட்டாங்க இல்லையா அதை வச்சு இவங்க சொல்றாங்க சிந்தி, இல்ல நான் கூப்பிட்டா என் கூட தான் நீ வந்தாகணும் அப்படின்னு ராண்டி சொல்லிட்டு போக. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது ரேடியோல ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு, என்னன்னு பார்த்தா அந்த லேக்கு போனாங்க இல்லையா ராண்டி அவங்க ஃபேமிலி, அப்போ சிந்தி அந்த லேக்கிலேயே மூழ்கி இறந்துட்டாங்கன்னு வருது. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போய் ராண்டி கிட்ட கேக்குறாங்க சிந்திக்கு என்னாச்சுன்னு, ஆமா அன்னைக்கு நாங்க லேக் கிட்ட சும்மா ட்ரிப்புக்கு போனோம், பசங்க ரெண்டு பேரும் அந்த கரையில விளையாடிட்டு இருந்தாங்க, நானும் அவளும் படகு எடுத்துட்டு லேக்குள்ளே போனோம், ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் மட்டும் தண்ணியில் மூழ்கி இறந்துட்டா அப்படின்னு கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாமல் அவன் சொன்னதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது, நான் உன்னை நம்ப மாட்டேன்டா அப்படின்னு கேட்க அவன் கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறான். அடுத்த சீனில் பார்த்தா இந்த டைசனும் தண்ணியில் மூழ்கிற மாதிரி இருக்குது, அந்த சிண்டி மூழ்கின மாதிரியே பார்த்தா இது ஹீரோயினோட கனவு. அப்படியே எந்திரிச்சு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, அவங்க வீட்டுக்கு வெளியே ரொம்ப நேரமாக ஒரு கார் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு, என்னடா இதுன்னு கையில் ஒரு ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு யார் இதுன்னு கேட்க போகிறாங்க, இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அவ்வளோதான் அப்படின்னு அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வெளியே வராங்க, டேனின்னு சொல்லிட்டு, நான் என் பூனையை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு உள்ள ஹீரோயின் வீட்டில் வந்து உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களும் இதுக்கு முன்னாடி ராண்டியோட ஒய்ஃபாக இருந்திருக்காங்க, ஸோ நான் ஏன் இப்போ உங்ககிட்ட பேச வந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நான் பேப்பரில் பார்த்தேன், அந்த ராண்டி மறுபடியும் அதை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது, ஏன்னா அவன் கூட வாழ்ந்த அந்த டைமில் இதே மாதிரி ஒரு தடவை நாங்களும் லேக்கில் படகுல போயிட்டு இருந்தோம், நானும் ராண்டியும் ஒரு படகுல, அதுக்கு முன்னாடி படகுல எங்கள் அம்மா அப்பா போயிட்டு இருந்தாங்க, அப்போது திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல நான் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன், ஆனால் எனக்கு நல்லா தெரியும் ராண்டி தான் எனக்கு கொலை பண்ண பார்த்துருக்கான்னு, பட் அப்பா வந்து என்னை சீக்கிரமாகவே காப்பாற்றிட்டாரு, நான் உயிர் பிழைச்சேன், அதுக்கப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு தெரியும் அவன் தான் எனக்கு கொலை பண்ண பார்த்தான், இதை நான் சொல்லும்போது எங்கள் அம்மா அப்பா கூட நம்பலை, ஏன்னா அவன் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான் அவங்க முன்னாடி அப்படின்னு டேனி சொல்ல, போலீஸ் கிட்ட இதை நீங்கள் சொல்லியிருக்கலாமே ஹீரோயின் சொல்ல, எங்கள் அம்மா அப்பாவே நம்மளை எந்த எவிடன்ஸும் இல்லாமல் போலீஸ் மட்டும் எப்படி நம்புவாங்க, ஆனால் அந்த டைவர்ஸுக்கு அப்புறம் இந்த பூனை தான் என் கூடவே இருக்குது, இது இருக்கிறதுனால நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு டேனி சொல்லிட்டு போக. இங்கே சிண்டியோட வீட்டில் அதாவது இப்போ ராண்டியும் பசங்களும் தானே இருக்காங்க, பசங்க வீட்டை நீட்டாக வச்சுக்கல, ஏதோ குப்பையாக இருக்குது அப்படின்ட்டு மேற்கொண்டு அதை குப்பையாக்கிட்டு கையாலே இதை அவ்வளோத்தையும் எடுத்து போடணும் இல்லைனா சாவடிச்சிடும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த ராண்டி. பசங்க ரெண்டு பேரும் பயந்து போயிருக்க ஹீரோயின் இப்போ போலீஸ்கிட்டே போயிடுறாங்க. டேனி சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சிண்டியையும் அவன் தான் கொலை பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோதான், வேற இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அந்த டிடெக்டிவ் அவங்க பெருசு அவங்க சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் கத்துறாங்க, அட்லீஸ்ட் டைசனையாவது நான் காப்பாற்றணும், அவனையாவது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டுலாம் இப்போதைக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஹீரோயினை வெளியே அனுப்ப அந்த சூ மட்டும் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போதைக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது உயில் மாதிரி எழுதி வச்சிருக்காங்களான்னு பாருங்கள், அவங்க சொத்து அவங்க பையன் எல்லாத்தையும் வேறு யாராவது பார்த்துக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்களான்னு பாருங்கள், அது எங்கேயாவது கிடைக்கிதான்னு தேடுங்க, அப்படி கிடைக்கலன்னா ஒரு வேளை அதை அவங்க ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கலாம், நான் இருக்கும் அந்த ரெஜிஸ்டர் பண்ண இடத்துல ஏதாவது இந்த மாதிரி உயில் ரெஜிஸ்டராக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு போலீஸும் சொல்ல, ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி ராண்டி வீட்டுக்கு தான் போகிறாங்க, நான் இப்போ தான் பேங்க் லாக்கரை பார்த்துட்டு வரேன், அது என் பேர்லேயும் சிண்டி
பேர்லையும் தான் இருக்குது. ஆனால் நீ அந்த லாக்கரில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்க. டைசன் எங்கே? அவனை என்ன பண்ணுன்னு கேட்க டைசன் ஓடி வரான். வாங்கல உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு ஹீரோயினை ராண்டி உள்ளே கூப்பிட. அப்போ இந்த ரெண்டு பசங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ராண்டி சொல்கிற மாதிரியே கேட்டு நடக்கிறாங்க பயத்தினாலேயே. இதை ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க, பேங்க் லாக்கரில் கண்டிப்பாக சிந்தி அந்த உயிரை விட்டுட்டு தான் போயிருப்பா, நீ அதையும் எடுத்துருக்க, எனக்கு டைசன் திரும்பி வேணும், மரியாதைக்கு அவன் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல அவனோட அப்பாவான என் கூட தான் அவன் இருக்கான், அவனை எப்படி உன் கூட அனுப்ப முடியும், நீ என்ன அவனுக்கு அம்மாவா? அதோட சிண்டியோட லாக்கர்ல இருக்கிறது எனக்கும் தானே சொந்தம், நான் தானே அவ புருஷன், அதனால தான் எடுத்தேன், அதுக்கு நான் யாரை கேட்கணும், மரியாதை அங்கிருந்து வெளியே போ அப்படின்னு ராண்டி ஹீரோயினை பார்த்து சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, நீ யாருன்னு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, நீ சிண்டிக்கு மட்டும் இதை பண்ணல நிறைய பேருக்கு பண்ணியிருக்க, நான் இதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன்னு ஹீரோயின் கோமா அங்கிருந்து போக டைசன் வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறான், என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு ராண்டி டைசனை உள்ள கூப்பிடவே, நீ இப்போதைக்கு போ, நான் கண்டிப்பாக உன்னை வந்து திரும்ப கூப்பிட்டுக்கிறேன், பயப்படாம இருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து போக. அதுக்குள்ள இங்கே டேனா பார்த்தா அந்த ரெண்டு பசங்களுக்கும் அம்மா இல்லை, நான் ராண்டி வீட்டில் போய் தங்க போகிறேன் அப்படின்னு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இது அவங்க அப்பா ஜானுக்கு சுத்தமாக பிடிக்கல, எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு, ஆனாலும் அவள் கிளம்பி போயிடுறா. அதுக்குள்ள நம்ம சூ இருக்காங்க இல்லையா, அவங்க வேறு ஒரு ஆளை போய் மீட் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தா ராண்டியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஜானிஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த கேஸை விசாரிச்சவர். ஸோ ராண்டின்னு பேரை கேட்ட உடனே நான் வந்துட்டேன் அந்த ஃபைல்ஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அவன் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தோணவே இல்லை, ஏதோ தப்பாக இருக்குன்னே தோணுச்சு, அவன்கிட்ட திருப்பி அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நாங்கள் நடிச்சு காட்ட சொன்னோம், அதுலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு இவன் ஏதோ தப்பு பண்ணுறான்னு. ஆனால் எந்த சாலிடான எவிடன்ஸும் எங்ககிட்ட இல்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியல, இவனை என்னால் மறக்கவே முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளே இங்கே அந்த டேனி வீட்டில் ஒரு பூனை வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பூனையை காணும். சரி எங்கேயோ கிளம்பலாம் அப்படின்னு காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடியிலேருந்து பூனை கத்துற சவுண்டு என்னன்னு பார்த்தா அவங்க காரோட அந்த பேனட் இருக்கும்ல, அதுக்குள்ளே யாரும் அவங்க பூனையை போட்டு வச்சுருக்காங்க, இவங்க காரை ஸ்டார்ட் பண்ணவும் அது இறந்து போகுது. ஸோ ஹீரோயின் டேனி கிட்ட பேசி ராண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவன் புரிஞ்சதுனால டேனியை மிரட்டுறதுக்காக அவங்க பூனையை கொண்டுட்டான். மறுபடியும் சூவை மீட் பண்ணுறாங்க ஹீரோயின், ஏதாவது பண்ணுங்க அந்த ராண்டியை அரெஸ்ட் பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க, எப்படிமா அரெஸ்ட் பண்ணுறது, இந்த டேனியும் இப்போ பயந்து போய் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, அவனுக்கு அகைன்ஸ்டாக பேச மாட்டேன்னு சொல்கிறா, அது மட்டும் இல்லாமல் எந்த எவிடன்ஸும் கிடையாது, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும், டைசனை உங்ககிட்ட கொடுக்க முடியும், அந்த வில்லாவது கிடச்சிதா, அதுவும் இல்லை, நான் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ ஜான்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க, உங்களுக்கு ராண்டியை 5 வருஷமாக தெரியும், அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கானா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு, உங்கள் பொண்ணையே அவன் தப்பாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான், அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்லாம் கேட்டு பார்க்குறாங்க. என் பொண்ணை பற்றி என்கிட்டே தப்பாக பேசுகிறீங்களா, இங்கேருந்து வெளியே போங்கன்னு ஜான் சொல்லிட மேகன்கிட்ட இப்போ கேட்டு பார்க்கும்போது அவங்க ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. ஜானிஸ் மட்டும் இல்லை, டேனி மட்டும் இல்லை, மேரி அப்படின்னு அவனுக்கு ஒரு லவர் இருந்தா அவகிட்ட போய் கேட்டு பாருங்கன்னு சொல்ல மேரி கிட்ட போறாங்க. இப்போ மேரிக்கு 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. ஸோ ராண்டியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, ஆமா ராண்டி முதல்ல நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த மேரி சொல்ல, இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, உங்ககிட்ட அவர் பையன் கிரெக்கே வந்து கேட்டிருப்பானே எங்க அப்பா கூட டேட்டிங் வாங்கன, எங்க ஃப்ரெண்டுகிட்டையும் அப்படிதான் அவன் கேட்டான், அதோட அந்த டேனி சொல்றாங்க இல்லையா அவங்க கிட்டையும் அந்த பையன் கிரெக்கே தான் வந்து அப்படி கேட்டிருப்பான், இது ஒரு வழக்கமாவே அவங்க வச்சிருக்காங்க. இப்போ மேரி சொல்றாங்க, நானும் ராண்டியும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என் பேர்ல இன்சூரன்ஸ் போடுறியான்னு என்கிட்ட வந்து கேட்டாரு, எனக்கு கேன்சர் இருக்கிறதுனால இப்போ இன்சூரன்ஸ் போட ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், கொஞ்ச நாளில் அவர் வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னார், ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டதுனால நானும் இறந்து போயிட்டேன்னா அவருக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு இந்த மேரி சொல்ல. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்ககிட்டருந்து காசு வராதுன்னு தெரிஞ்சுதான் உங்களை விட்டுட்டு போனான், என் ஃப்ரெண்டு சிந்தியையும் காசுக்காக தான் கொண்டான், நிறைய பொண்ணுங்களை அவன் ஏமாத்திட்டு இருக்கான் காசுக்காக அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிட்ட மேரி இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு கேட்க, அங்கே ராண்டி பார்த்தீங்கன்னா 2 பசங்களோடையும் டேனாவோடையும் ஏதோ கடைக்கு போயிட்டு வெளியே வரும்போது நம்ம இந்த வாரம் கேம்பிங் போகலான்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போது அங்கே ஒரு லேடி பார்த்தா தனியாக நின்றுக்கிட்டு ஏதோ தூக்க முடியாமல் 2 பேகை தூக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த கிரெக்கு டக்குன்னு ஓடி போய் எங்கள் அப்பா கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு இவங்க எல்லார்ட்டையும் கேட்டான் இல்லையா, அதே மாதிரி கேட்டுறான், பின்னாடி தான் ராண்டி வரான், சாரிங்க என் பையன் வந்து டக்கு டக்குன்னு இப்படி பேசிடுவான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த பேகை கொடுங்க நான் காரில் போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது டேனாக்கு பிடிக்கல. அதுக்குள்ளே சூ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி சொல்கிறாங்க, கல்யாணமாகி கொஞ்ச நாளையே சிண்டி பேரில் இருந்த அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கான் இந்த ராண்டி, ஸோ அதுவே ஒரு பெரிய மோட்டிவ் சிண்டியை கொலை பண்ணுறதுக்கு, ஆனால் அதுக்காக நான் உன்னை இங்கே கூப்பிடல அப்படின்னு கையில் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம சிண்டி விட்டுட்டு போன உயில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து சூ அடித்து வந்திருக்காங்க. ஸோ அதில் போட்டிருக்கு, நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய சொத்து எல்லாமே என் பையன் டைசனுக்கு தான் போய் சேரும், ஆனால் அவன் 18 வயசு ஆகிற வரைக்கும் அவனுக்கு கார்டியனாக என் ஃப்ரெண்டு அதாவது ஹீரோயின் பேர் தான் அவங்க போட்டிருக்காங்க சிண்டி. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது, ஸ்ட்ரெயிட்டாக ராண்டி வீட்டுக்கு போய் டைசனை கூப்பிடுறாங்க, அவனை நீங்கள் இருந்து கூப்பிட்டு போக முடியாது, நான் தான் அப்பா அப்படின்னு அவன் சண்டை போடுறான் ராண்டி, நீ விடுறியா இல்லை நான் போலீஸை கூப்பிடுவான்னு அவங்க சொன்ன உடனே டைசனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. ராண்டியால் ஒன்றுமே பண்ண முடியல.
அப்போ சூ ஒரு வக்கீலை பார்த்து ரேண்டியோட ஃபைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பினேனே, அந்த கேஸை எடுத்து நடத்துறீங்களா அப்படின்னு கேட்க போயிருக்காங்க. அதுக்கு அந்த வக்கீல் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் அதை எடுத்து நடத்துவேன், ஏன்னா அதில் எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு எனக்கு புரியுது, ஆனால் இவன் எங்கேயோ தப்பு பண்ணுறான் இந்த ரேண்டி, நம்ம கண்டிப்பாக ஏதாவது கண்டுபிடிக்கணும், அவன் வீட்டை மொத்தமாக சர்ச் பண்ணுங்கள், நான் சர்ச் வாரண்ட் வாங்கி கொடுக்குறேன், அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாரண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு அவங்க சொல்ல, வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வந்துட்டாங்கன்னு ரேண்டி கிட்ட டேனா சொல்கிறா, நீ கிரக கூப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதன்னு ரேண்டி அவளை சொல்லி அனுப்ப, போலீஸ் வந்து ரேண்டியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. வீடு ஃபுல்லாக தேடிட்டாங்க, எதுவுமே கிடைக்கல. போலீஸ் எல்லாம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த ஷூ மட்டும் போகாமல் அங்கே இருக்கிற ஒரு சேரை பிடிச்சி உடச்சிட்டு இருக்காங்க கோபத்தில். அப்போ பார்த்தா அங்கே இருக்கிற ரெண்டு வாஷிங் மிஷினுக்கு நடுவில் ஒரு பெரிய க்ளூ கிடைக்கிது. என்னன்னு பார்த்தா நம்ம சிந்தி எழுதின அந்த டைரி. அடுத்த நாளே வக்கீலும் சூவும் போயிட்டு ரேண்டியா போலீஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ண, உங்களை அரெஸ்ட் பண்ண விதம் தப்பா போயிடுச்சு, அதனால மன்னிச்சுக்கோங்கன்னு வக்கீல் இப்போ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க ரேண்டி கிட்ட. அவங்க கிட்ட கொஞ்சம் கனிவா பேசி ஏதாவது உண்மையா வர வைக்கலான்னு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் பார்த்தா டேனாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்கதான் கிரக இருக்கா, டேனா படுத்து அழுதுகிட்டு இருக்க, கிரக வெளியே அனுப்பிட்டு இப்போ ஹீரோயின் டேனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்கே வக்கீல் பார்த்தா ரேண்டி கிட்ட கேட்டுட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மேரி அப்புறம் டேனியை பற்றி. அவன் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு என் கூட இருக்க பெருசாக பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க மேலேயே தப்பு சொல்கிறான். அதோட நீங்கள் வந்து மிலிட்ரியில் இருந்தீங்களாமே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம சூ கேட்குறாங்க. ஆமாம், அது ஒரு கஷ்டமான நேரம், நான் போர்லலாம் நிறைய நாள் இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனாலன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளே இங்கே நம்ம ஹீரோயின் டேனா கிட்ட சொல்கிறாங்க, ரேண்டியை பற்றி விசாரிச்சாச்சு, அவன் மிலிட்ரியில் போர்லலாம் கிடையாது, அதுக்கு பதிலாக ஏதோ கிளர்க்காக தான் வேலை பார்த்துருக்கான், அவன் உன்னை நல்லா ஏமாற்றி இருக்கானு. அதுக்கு டேனா சொல்றான், அவன் எனக்கு ரிங் எல்லாம் கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், எனக்கு வந்து 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அவனும் லவ் பண்றோம்லாம் சொல்லிட்டு அழ இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வக்கீல் கேக்குறாங்க. சிண்டி கூட அவங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு, ரொம்ப சூப்பரா இருந்தது, ஆனா அவன் இப்படி என்னை பாதியிலே விட்டுட்டு போவான்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு அவங்க முன்னாடி அழுகிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள இங்கே டேனா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்துடுறா. அப்போது அந்த அம்மா மேகன் சொல்கிறாங்க, கிரெக்கையும் நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் கிட்ட. அதுக்குள்ளே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சிந்தியோட டைரி எடுத்து காமிச்சு, ஆனால் இந்த டைரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்த மாதிரி சிந்தி எழுதலையே, அதில் ரெண்டு பேருக்கு அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க, ஒன்று உனக்கு எப்போ பார்த்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்க, உன் கூட இருக்கிறதுக்கே பயமாக இருக்குன்னு அவங்க எழுதியிருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்த ரேண்டியோட முகமே மாறுது. அப்படியே அவன் வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைரியில் இருக்கிறதெல்லாம் சொல்லி. அப்படி அவனை அங்கேருந்து வெளியே கூட்டு போகும்போது பார்த்தா அந்த 4 லேடிஸும் டேனி அப்புறம் அந்த மேரி நம்ம ஹீரோயின் டேனா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே நிற்கிறாங்கன்னு கேட்க, உனக்கு எதிராக சாட்சி சொல்லதான் அப்படின்ட்டு ரேண்டியை கூட்டிகிட்டு போக, முத முத ஒரு லேடி தண்ணியில் மூழ்கி இறந்துருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் இல்லை நம்ம சிந்தி தான். ஸோ சிந்தி அந்த டைரியில் இன்னொருத்தருக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க இல்லையா, அது வேற யாருக்கும் இல்லை அவங்க பையன் டைசனுக்கு. இப்போ ஹீரோயின் கூட தான் டைசன் வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு அந்த லெட்டரை படித்து காமிச்சிட்டு இருக்க. எண்டு கார்டில் நமக்கு காட்டுறாங்க, கிட்டத்தட்ட 100 பேர் இந்த ரேண்டிக்கு அகேன்ஸ்டாக சாட்சி சொல்லியிருக்காங்க. வேறு பெருசாக எந்த எவிடன்ஸ் இல்லைனாலும் இந்த 100 பேரோட சாட்சியும் அது மட்டும் இல்லாமல் சிண்டியோட அந்த டைரியுமே இவனை ஜெயிலில் போடுறதுக்கு போதுமானதாக இருந்திருக்கு. இவனுக்கு 50 வருஷம் தண்டனை கிடைக்கிது. ஸோ இப்படியே படத்தையும் முடிச்சிருப்பாங்க. என்ன மக்களே, இன்றைக்கி படம் எப்படி இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக போச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.